வணக்கம். இது வரைக்கும் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, டிஆர்பி சிலபஸில் ப்ரோக்ராமிங் இன் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். அதில் கிளாஸஸ் பற்றி, அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பற்றி, பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் பற்றி எல்லாம் பார்த்துட்டோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்கு போயிடுவோம். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஏற்கனவே எடுத்துக்கிட்ட அதே எக்ஸாம்பிள் தான். ஸோ அதே நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அதுவே கரெக்டாக செட்டாக இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. இப்போ நான் வந்து ஜஸ்ட்டு பேபி கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண பிறகு வந்து நம்ம வந்து டீஃபால்ட்டாக அவங்களுக்கு நேம் செட் பண்ணோம். அந்த பேபிக்கு அந்த நேம் செட் பண்ணோன்னே அந்த அந்த வேல்யூவை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதுக்கு இந்த இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் லைக் அ ஃபங்க்ஷன், பட் இட் டசன்ட் ரிட்டர்ன் எனி டேட்டா டைப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எழுதுவோம். ஸோ அதுக்கடுத்து ஆர்கியூமெண்ட் வாங்குகிற கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டரில் எப்படி ஓவர்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, ஸோ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா, கிளாஸ் நேமோட நேம் தான் இதுவும் இருக்கும், ரிட்டர்ன் டைப் எதுவும் இருக்காது. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ டிஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதே தான், கன்ஸ்ட்ரக்டருக்கு முன்னாடி ஒரு டெல்டா சிம்பிள் இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிஸ்ட்ரக்டர். ஸோ ஓகே, ஸோ எப்பப்போல்லாம் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோமோ அப்பப்போல்லாம் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ இங்கே இங்கேயும் அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். ஸோ கால் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம வந்து இதில் வந்து ஒரு சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் போட்டு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகுது. ஸோ அதே மாதிரி டிஸ்ட்ரக்டர் இஸ் கால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சென்டென்ஸ் எழுதிடும். ஓகே, ஸோ இதை நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ கம்பைல் ஆகுது, எதுவுமே இல்லை. ஸோ கோடில் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணலை. இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறது, டிஸ்ட்ரக்டர் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஸோ அது ஒர்க் ஆகுதான்னு பார்த்துருவோம். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகும்போது, அதாவது பேபி பிசி அப்படின்னு க்ரியேட் ஆகும்போது, இந்த ரெண்டு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நடக்குது. அதாவது பி க்ரியேட் ஆகின உடனே இந்த ஃபங்க்ஷன், அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். அதே மாதிரி சிக்கு இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து ரெண்டு வாட்டி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இங்கே வேல்யூ செட் பண்ணுறோம், இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த பிரிண்ட் அப் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இதுக்கு அப்புறம் வந்து இந்த ஆப்ஜெக்ட் தேவையே இல்லை. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அது வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுது. இந்த வேரியபிளோட ஸ்கோப் முடிஞ்ச உடனே டெஸ்ட்ராய் பண்ணிடுது. ஸோ டெஸ்ட்ராய் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து கால் ஆகும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஓகேங்களா? ஸோ டிஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகுதுன்றது, ஸோ இட் இஸ் லெஃப்ட் டு த ஓஎஸ் டு டிசைட் ஆர் த எக்ஸிக்யூட்டபிள் டு டிசைட். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு ரீசன் எடுத்துக்குவோம். இங்கே வந்து நம்ம வந்து நாட் நேம்டுன்னு சேவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நேமிங் வந்து தப்பு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி நேம் பண்ணுறத வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே தான் நேம் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு பேபி பிறக்குதுன்னா, ஸோ அதுக்கு ஆல்ரெடி பிறக்கும்போதே நேம் தெரியும் அப்படின்னா வந்து நம்ம வந்து இங்கே தான் நேம் செட் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ அந்த பேபிக்குரிய நேம் வாங்கிக்குவோம். ஸோ பிறக்கும்போதே நேம் தெரிஞ்சிருச்சுன்னா டைரெக்டாக வந்து நேமை செட் பண்ணுறோம். ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து செட் நேம் தேவையில்லை அந்த பேபிக்கு. ஓகே, இப்போ வந்து ஸ்ட்ரிங் நேம் என்ன வச்சுக்கிறேன். ஸோ வந்து இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து விஆர் இன் சிங்கிள் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேங்களா? கன்ஸ்ட்ரக்டர் ஒன் ஆர்க் அப்படின்னு எழுதிக்குவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கோடை மாற்றுவோம். ஸோ இப்போ வந்து எப்படி மாற்றுவோன்னா, டோட்டலாக அழிச்சிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் ஒரு புது பேபி க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த பேபிக்கு ஆல்ரெடி வந்து நேம் இருக்குது அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ராமுவே கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து ஏடர் கேட் நேம் கொடுப்போம். இப்போ வந்து செட் நேம் வச்சு நம்ம செட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் ஆல்ரெடி வந்து நேம் செட் ஆகிருக்கும். பிகாஸ் கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ
எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா கம்பைல் ஆகும். ஸோ ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எரர் வரும். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏங்கிற ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அதுக்கு வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகலை. ஸோ வந்து எப்படி கால் ஆக போகுதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ கம்பைல் பண்ணிட்டேன். இப்போ வந்து திருப்பி அதையே ரன் பண்ணுறேன். ஸோ இந்த நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா இதுக்கு இந்த இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஒன் கால் ஆகுது. ராமுங்கிற வேல்யூ தான் செட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம செட் நேம் வச்சு அந்த பேபிக்கு செட் பண்ணல, செட் பண்ணாமலே ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டர்லேயே அந்த வேல்யூ செட் ஆகுறனால டைரெக்டாக வந்து இந்த பிரிண்ட் ஆஃப் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டரோட யூஸ். யா, அதே மாதிரி தான் டிஸ்ட்ரக்டரும் இங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆன பிறகு டிஸ்ட்ரக்டர் வில் பி கால்டு. ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்துட்டோம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வித் சிங்கிள் ஆர்குமெண்ட் பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து அடுத்த வீடியோவில் நம்ம கன்ஸ்ட்ரக்டரை எப்படி ஓவர்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஹோப் இட் இஸ் யூஸ்ஃபுல். பை.